trap, get racks every day. She fuck with me now, I told her to lay. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cape. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and drive like a race. We sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு டிசி யூடியூப் சேனல். போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம காலோர் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி வந்துட்டோம். கன்னியாகுமரியில் வந்து காலே வராதனால சன்ரைஸை பார்க்க முடியல. சரி ஓகே, ஈவினிங் வந்து சன்செட் பார்த்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் வந்து பார்த்து வச்சுருக்கோம். அந்த பீச் நேம் வேறு கரெக்டாக வாயில் வர மாட்டேங்குது. சொத்தவெள்ளி பீச்சோ ஏதோ ஒரு பீச் இருக்காமே. நானும் அந்த வார்த்தையை வாயில் வர வைக்கிறதுக்கு ஆயிரம் வழி பண்ணுறேன், ஆனால் அந்த வாயில் வர மாட்டேங்குது. சொத்தவெள்ளின்னு அவங்க கேட்டு அவங்கள்ட்ட கேட்டிருக்கு, அவங்களுக்கே கரெக்டாக வரல. ஆனால் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் அந்த பீச்சஸ் அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போ அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் சன்செட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இப்போதைக்கு பிளானுங்க. ஸோ இந்த மூணுத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்றதுனால ரோட் பிளாக் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்தந்த பிளேஸோட பிளாக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதான் கரெக்டாக இருக்குன்றனால ரோட் பிளாக் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணிடுவேன். டக்கு டக்கு டக்குனு அந்த பிளேஸ் போவோம். அந்த பிளேஸோட நேம் போட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அந்த வீடியோ வந்துருங்க. தனித்தனியாக தான் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ஏற்கனவே நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ரெண்டு மூணு வீடியோ இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேப் எடுக்கணுன்றனால ஒரே வீடியோவில் மூணு பாயிண்ட்டு, அதுமாதிரி நாளைக்கு காலை வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே திருநெல்வேலி போகிற வீடியோங்க. இதுதான் பிளான். இந்த தகுத்து இப்போதைக்கு எந்த பிளானும் மாறவில்லை, மாறாது, மாறவும் கூடாது. சரி ஓகே, அப்படியே வாங்க போவோம் அந்த பீச்சுக்கு. அந்த பீச் பேர் வேறு வாயில் வரல, ஸோ அதனால் சொல்லலை. சோத்தவெள்ளியோ ஏதோ ஒரு பீச்சுங்க, பீச்சுங்க அங்க மொத்தத்தில் அது. அந்த பீச்சுக்கு தான் வெறி கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். போயிட்டு வந்துட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சன்செட்டை பார்த்துட்டு நைட்டு எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க்கில் ஆல்ட்டை போட்டுட்டு ஆல்ட்டை போட்டு காலை சன்ரைஸ் பார்த்துட்டு திருநெல்வேலி கிளம்ப வேண்டியதாங்க. இன்னும் வந்ததுலேருந்து நான் திருநெல்வேலி ஸ்டாச்சு பார்க்கவே இல்லை. சரி உங்க கூட சேர்ந்தே பார்த்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். டைரெக்டாக உங்களுக்கு பீச்சு கூட்டு போல தான் நினச்சேன், ஆனால் போகிற வழியில் வியூ வேறு லெவலில் இருந்துச்சா. ஸோ அதனால் அப்படியே டக்குன்னு வந்து பிளாக் வந்துட்டேன். என்ன பண்ணுறதே தெரில. இதுவே வீடியோ ஒரு டியூரேஷன் வந்து அதிகமாக்கிடும். நானும் சரி ஓகே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன். பிளேஸில் இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது. ஐ திங்க் நான் அந்த பீச்சுக்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடலை ஒட்டி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறது. அம்மாடி 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 அப்படி அப்படி கூகுள் மேப் நம்பி தான் போயிட்டு இருக்கேன். ஏமாற்ற மாட்டான்னு நினைக்கிறேன். அவரும் இல்லாமல் பீச்சை ஒட்டியே போகிறேன்னா. ஸோ அதனால வந்து கரெக்டாக தான் கூப்பிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போயிட்டு வரப்போ அம்மாட்டி அம்மா இங்கே மோம்பெரிய ஸ்பீட் பிரேக்கர் ஐயோ லெஃப்டில் வராதண்ணா அம்மாடி முடிய பேக்கே கழிந்து வந்துடும் போல ஐயோ 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 பார்க்கல எங்கடா ஃபோட்டோவில் காட்டினா அந்த போய் இடம்லாம் காணோம் அண்ணே ஐயோ ஐயோ மண்ணு 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 ஐயோ மறுபடியும் மண்ணு 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 மண்ணுன்னு முட்டை விளையாடக்கூடாதுங்க. மண்ணுக்கிட்டையும் கவசிக்கிட்ட முட்டை என்றைக்குமே விளையாடக்கூடாது. ரிஸ்கியான ஆளுங்க ரெண்டு பேருமே. அவங்களுக்கு டேமேஜ் ஆகாது, நம்மளுக்கு தான் டேமேஜ் ஆகும். ஐயோ வழுத்தி பின்னாடி இழுத்து விடுதுங்க. போடா ராசா இதுக்கே இப்படின்னா மண்ணில் இறங்கி ஓட்டினா சோழி முடிஞ்சிடும் போல. அவர் அப்பே சொன்னார், அவங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், அவர் வந்து வேறு ரூட்டு சொன்னார். நானும் மேப்பில் போடும்போது இந்த ரூட்டு வந்துச்சா அந்த அவர் சொன்ன ரூட்டு போட்டால் கிலோமீட்டர் அதிகமாக வந்துச்சு. சரின்ட்டு இந்த ரூட்டு போட்டால் கிலோமீட்டர் கம்மியாக வந்துச்சு. ஆனால் என்ன சொல்லி அமைச்சா, போங்க தம்பி ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் தம்பி அப்படின்னாரு. சும்மா சொல்லாதீங்கன்னா நல்லா தானே இருக்குது, வர வரி வந்த வரைக்கும் ரோடு நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு தான் வாழ்க்கையில் பெரியவங்க பேச்சா எப்போ வச்சு கேட்கணுன்றது வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் தான் காட்டுது கூகுள் மேப்பு. கூகுள் மேப்பு செஞ்சிட்டீங்கடா கூகுள் மேப்பு. ஏன்னா 600 மீட்டர் கண்ணு கெட்டின தூரம் மாரி ஃபோட்டோவில் பார்த்த மாரி ஒரு பிளேஸ் இங்கே இல்லையே இல்லையே. அங்கே போயிட்டு டெஸ்டினேஷன் ரீச்னு மட்டும் நீ சொல்லு. உன்னை வச்சுக்கிறேன் பாரு நான் டெஸ்டினேஷன் ரீச் அதானே சொல்ல போகிறேன். இல்லை அதான் கேட்குறேன் அதானே சொல்ல போகிறேன். ரோடு உடஞ்சிருக்கீங்க, கீழே கீழே வந்துட போகிறோம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த கூகுள் மேப் வந்து காலை வர விடுன்ட்டு. ஐயோ ரோடு பாதி இடத்துல இல்லைங்க, ஏதோ உடஞ்சு கீழே வந்துட போகிறோம், ரிஸ்க் தான். ஐயோ ரோடே கிராக்டில் தான் இருக்குது தம்பி, அப்படியே ரிவர்ஸில் போய் வளையறன்ற பேரில் கீழே வந்துடாத. ஏய் கூகுள் மேப்பு குட்டி சாத்தாடே இருடா, எப்படா போ அங்கே இருக்குன்னு காட்டுறேன். எப்படி போவேன், ரோடே இல்லைங்க பைத்தியம். கூகுள் மேப்பு 80 மீட்டரில் பீச் ரீச் தான். உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்போ எப்படி அங்கிட்டு போகிறது, வேறாச்சும் வழி தான் சுற்றி தான் போகணும். எல்லோரும் ஆமாங்க, எல்லோரும் ரைட் எடுத்தாங்க. அங்கே நான் தான் வந்து இந்த மேப்பை நம்பி லெஃப்ட் எடுத்தேன். இங்கே பாருங்க ரோடு உடஞ்சிருக்கு, ஒரு குத்துறன்னு வச்சுக்கேன். மேப்பை நம்பலைங்க நான், மேப்பை கட் பண்ணிட்டு அப்படியே ஊருக்குள்ளே வழி கேட்டு வந்தேன். வந்துருச்சு பீச்சு, மேப்பை நம்ப மாட்டேன் இதுக்கப்புறம். மேப்புக்கு எனக்கு பெரிய பகையாயிடுச்சு. இப்போ டிஷன் தான் இதுக்கப்புறம் மேப்புக்கு எனக்கும் தலை பாருங்க தலைவன் அந்த இடத்த காமிச்சிருக்கான்.
அந்த இடத்துல என்ன சிக்கி விட்டு என்ன மாட்ட விட்டு நான் சித்தி திணறி படுறதை என்ஜாய் பண்றேன். அந்த பையன் ஒஸ்ட் பாயுவேன். ஓகே வந்தாச்சு, ஓகே மேலே போறேன். இப்போ நான் கூகுள் மேப்பை நம்பாதீர், கூகுள் மேப் போய் சொல்லாதே என்று சொல்லும் ஆனாலும் அதை நம்பாதீர். சரி வாங்க அப்படியே மேலே போவோம். வந்து கொஞ்சம் பேர் மீட் பண்ணேன். அவங்க வந்து அவங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கன்னியாகுமரி வந்திருக்காங்களாம். மதுரை அரியலூர் நம்ம போயிட்டு வந்தாலும் அரியலூர் பக்கத்தில் இருந்தாலும் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு போய் கிளம்பிட்டாங்க. அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்செட்டு அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சன்ரைஸை பார்த்துட்டு நாளைக்கு திருநெல்வேலி கிளம்ப வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு பேலன்ஸ் வந்து வியூ பாயிண்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டன் 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 நானே மியூசிக் போட்டேன் பாய். ஆமாம் ப்ரோ, இல்லை 30 டிஸ்ட்ரிக்கும் போயிட்டுருக்கேன் ப்ரோ. தமிழ்நாட்டில் 30 டிஸ்ட்ரிக்கும் போயிட்டுருக்கேன். இது 14th டிஸ்ட்ரிக். சரிங்க ப்ரோ, வரம் ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. ஆ பாய் ப்ரோ. ஹே காய்ஸ், கிளம்பியாச்சு இங்கே பீச்சில் இருந்து. பீச்சில் வந்தோம், ரெண்டு பேரும் மீட் பண்ணோம். அப்படியே வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரில. பேசிட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நேரமாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க டியூக் 125 பல்சர் 220 எடுத்துருந்தாங்களா. ஸோ அவங்க வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்படியே ஃபன்னாக போச்சு. அப்படியே பேசிட்டு அதான் சன்செட் எப்போ ப்ரோ, சன்ரைஸ் எப்போ ப்ரோ, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. அப்படியே கேட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து எப்படின்னா வியூ டவர்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போயிட்டு வியூ டவர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு நம்ம சன்செட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக போய் எங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோட கண்டென்ட்டு. எப்படி கண்டென்ட்டை ரிவீல் பண்ண பார்த்தீங்களா, இதுதான் வியூ பாயிண்ட் போகிற வழின்னு நினச்சேன். வந்துட்டேன், வியூ பாயிண்ட் போகிற வழி தான் நினச்சேன். பட் ஆனால் வியூ பாயிண்ட் போகிற வழி அது கிடையாது, இதுதான் சக்ஸஸ் பாயிண்ட் அப்படின்றாங்க. அப்போ எத்தனை பாயிண்ட் தான் இருக்குது மொத்தம்? கூகுள் மேப்பை நம்ம மட்டும் நான் அங்கே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் கூகுள் மேப்பை இங்கே நம்பி தான் ஆகணும். கூகுள் மேப் நம்ம எவ்வளோ தான் திட்டினாலும் நம்மளுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் அதுதான். வியூ பாயிண்ட்டை முடிச்சு சீக்கிரமாக சன்செட் வரப்போனுங்க. கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே இருக்குது வியூ டவர், காட்சி கோபுரம். இதுக்கு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. வண்டி விடுறதுக்கு ஒரு இடம் இல்லை. வியூ பாயிண்ட்டு போக முடியல, ஏன்னா பேகு வந்து வண்டியில் வச்சுட்டு போக முடியாது போல். ஏன்னா சம்மர் ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் பேகு நம்ம கேரி பண்ணிவிட்டு அது மேலே போய் ஏற முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா நம்ம சன்செட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அது வந்தாலும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாதனால வந்துட்டேன். சன்னு செட்டாக ஆரம்பிச்சிருச்சுடா, சீக்கிரம் போடா. வயூர்லாம் வட்ட மாமி டுருன்ற மாதிரி தான் வண்டி ஓட்டணும். அப்புறம் வழி 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 சீக்கிரமாக போய் டைம் லாக்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டை போட்டு செட் பண்ணலான்னு பார்க்குறேன். விட மாட்டுறாங்களேப்பா. வந்துட்டேன் 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 ப்ரோ. ப்ரோ பைக்கு டோக்கன் வேணுமா? சொன்னல பைக்குக்குலாம் எங்கேயுமே டோக்கன் தேவையில்லை, காருக்கு தான் டோக்கன். ஸோ அதனால் காரில் வராதிங்க, யார் வந்தாலும் பைக்கில் வாங்க. பைக்கில் வரது அது ஒரு தனி ஃபீல் தான். எப்படின்னா இவங்க நடந்து போக லேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு திருவு திருவுன்னா சீக்கிரமாக போயிடலாம். வந்துட்டு நினைக்கிறேன், இதான் சன்செட் பாயிண்ட் நினைக்கிறேன். ஐயோ இங்கேயும் இறங்கி நடந்து போகணுமா? வாய்ப்பு இல்லை ராஜா. பார்க்கிங்கை போட்டு ஸ்டாண்டை செட் பண்ணி டைம் லேப்ஸ் வச்சுன்னு வச்சிங்களேன், சன்செட் பயங்கரமாக இருக்கும். இறங்க வரேன், ஸ்டாண்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். Thank you.
நாலு மணிக்கு வந்தேன். 4 மணிலேருந்து அந்த சன்செட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அழகாக ரசிச்சுட்டு உங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இப்போ கிளம்பிட்டேங்க. கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா எங்கேயும் போகல, அப்படியே போயிட்டு எங்கேயாச்சும் உட்காந்து எடிட் பண்ணிட்டு நைட்டு பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்டு ஸ்டே பண்ண வேண்டியதான். லைட் போட்டு கன்னியாகுமரியில் லாஸ்ட்டாக அந்த சன்செட்டுக்கிட்டே வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன ஐடியாவில் இருக்குன்னா, அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் பங்கில் போய் பர்மிஷன் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ அதை போய் பர்மிஷன் கேட்குறேன். அலோவ் பண்ணுறாங்களோ அலோவ் பண்ணலான்றது எனக்கு தெரியல. அதுவும் அலோவ் பண்ணலாம். அந்த சைடு ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்து வச்சிருக்கேன், அங்கே போய் பர்மிஷன் கேட்பேன். ரூம் எடுக்க மாட்டேன், ஏன்னா மெமரி கார்டு வாங்கிட்டு இல்லை. ஸோ அந்த பட்ஜெட் வந்து நான் இதை வந்து இது பண்ணி ஆகணும், கம்மி பண்ணி ஆகணும், கடவுளே அலோவ் பண்ணிடணும். ஆனால் இது தமிழ்நாடு ஃபுல்லாக பைக்கில் ட்ரிப் போயிட்டுருக்கேன். நைட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிட்டு காலை சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்பிடலாமா? நான் மட்டும் தான், ஒரு ஆள் தான். ஆ, எங்கே போட்டுக்கோ, இப்படி போட்டுக்கோ, அப்படி போட்டுக்கோ. ஆ, அந்த ஓரத்தில் போட்டுக்கோ. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, அலோவ் பண்ணிட்டாங்க. இங்கேயே டென்ட் போட்டுக்கலாம், இந்த ஓரத்தில் டென்ட் போட்டு காலை கிளம்பிடலாம். பைக் இப்படியே விட்டுற வேண்டியதான், விட்டுட்டு இப்படியே டென்ட் போட்டு காலை கிளம்பிட வேண்டியதான். சரி ஓகேங்க, டென்ட் போட்டுக்கிறேன். டென்ட் போட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:40 அலாரம் வச்சுருந்தேங்க, வச்சுட்டு காலை போய்ட்டு சன்ரைஸ் பார்க்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, வீடியோ வின் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நைட்டு இந்த பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ண போகிறேன். டென்ட் போட்டு பேக்கெல்லாம் எடுத்து வைக்கணும், தூங்கணும். சரி ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். கொஞ்சம் அஸ்கி வயசில் பேசிட்டு இருக்கேன், பக்கத்தில் ஆள் இருக்காங்களா, அதனால் கொஞ்சம் அஸ்கி வயசில் பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். லவ் யூ, டாட்டா.